ஹலோ ரிவான் கிரேட் சமர்சரில் பெஸ்ட்டு டீல்ஸில் இருக்கிற எல்ஜி ஏசி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற மாடலே எல்ஜி LG டூஎல் dual inverter ஏசி AC ஒன் கன்வெர்டபுள் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் ஏசி அமேஸான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்க நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர் வந்து வீராட் மோடுங்க இந்த வீராட் மோட் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணும்போது உங்க ஏசி ஹண்ட்ரட் அண்ட் டென் ரன் ஆகும் அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ரீச் பண்ணுறதை டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட் ஸ்பீடில் வந்து ரீச் பண்ணும் டர்போ கூலிங்கை விட ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தாங்க இந்த வீராட் மோட் நெக்ஸ்ட் இதில் டுயல் இன்வெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து லோ பவர் கன்சம்ப்ஷனில் மேக்ஸிமம் கூலிங்கை தர மாதிரி கொடுத்துருக்காங்க பிளேஸ்டோட திங்க் யூ ஆப்னு ஒன்று இருக்குங்க எல்ஜியோட ஓன் ஆப் அந்த ஆப் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஏசி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் ஸ்மார்ட் டைனைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் டைனைசேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்டி ஃபில்டர் ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் இதில் ஆட்டோ க்ளீன் பங்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஏசியோட ஃபில்ட்ரு ஃப்ரீ கொண்டாடாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏசி ஃபில்டரில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் நம்ம எப்போ ஃபில்டரை வாஷ் பண்ணனும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும் அப்போ நம்ம ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணால் போதும் இந்த மாடலில் இன்பில்லாகவே ஸ்டெப்லைர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்குது அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு அடிஷனல் ப்ரொடெட்ஷனுக்காக நீங்கள் மைக்ரோடெக் வீகார்ட் எவரெஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப்லைசர் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் அமேசான் ஏசி வாங்கும்போது நீங்கள் என்ன கெப்பாசிட்டிக்கு ஏர் கண்டிஷனர் வாங்கிக்கோ அந்த மாடலுக்கு எந்த ஸ்டெப்லைசர் செட் ஆகும்னு கீழே சஜெஸ்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க கண்டென்சர் பற்றி பார்க்கும்போது ஹண்ட்ரட் பெர்சென்ட் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க காப்பர் கண்டென்சர் எது கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சியூம் பண்ணுவோம் காப்பருடைய லைஃப் டைம் அதிகம் ஏரில் இருக்க மாஸ்டர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க நம்ம ரூமாக ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டன்சர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பர் கண்டென்சருக்கு ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக ஓஷன் பிளாக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஓஷன் பிளாக் கோட்டிங் கொடுத்ததுனால கண்டென்சரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும் அவுடோர் யூனிட்டில் கோல்டு ஃபீல் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அவுடோர் யூனிட்டை வெளியே வைக்கும்போது மழை பெஞ்சால் அது யூனிட் வந்து துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் ஏர்ல இருக்க மாய்ச்சஸெலாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க அவுடோர் யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோல்டு ஃபீல் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் டயட் மோட்னா என்ன பார்க்கலாம் இந்த டயட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் ஏசி வந்து நைன்டீன் பர்சென்ட் பவர் கன்சம்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும் இதனால் உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த டயட் மோட் ஆப்ஷன் வேறு எந்த ஏசிலேயுமே இல்லை எல்ஜி இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸின் ஒன் கன்டர்டபிளாக என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நீங்கள் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியில் யூஸ் பண்ணால் சிக்ஸ்டின் ஒன் கன்டர்டபிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நார்மல் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஏசியை நார்மல் ரன் பண்ணுறதுக்கு சிக்ஸ்டின் ஒன் கன்டர்டபிள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டில் ரன் ஆகும் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ நீங்கள் சிக்ஸ்டின் ஒன் கன்டர்டபிளில் நீங்கள் ஃபோர்த் ஆஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஏசி வந்து ஃபார்ட்டி ரன் ஆகும் ஃபார்ட்டி பெர்சன்ட் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான குளிங்க ஏசி ப்ரொடியூஸ் பண்ணணும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணுங்க ஏஐ மோட் எப்படி எனபிள் பண்ணுறதுனா நீங்கள் சிக்ஸ்டின் ஒன் பண்ணுறது போல ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏஐ மோடு வந்து ஆனாடுங்க இந்த ஏஐ மோட் எதுக்குன்னா நம்ம ரூமில் எத்தனை பேர் இருமோ நம்மளை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குழிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மோட் கொடுத்துருக்காங்க நம்ம ரிமோட் எடுத்து ஃப்ரீக்வண்ட்டாக கூலிங்காக சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏஐ மோட் ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான குழிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் நம்ம ஸ்டார்டிங்னா விராட் மோட் ஒரு ஆப்ஷன் பார்த்து அந்த ஆப்ஷன் எப்படி என்பல் சிக்ஸ் இன் ஒன் பண்ணபில் சிக்ஸ்தான் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா விராட் மோன் ஆன் ஆகிடுங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் எல்ஜி ப்ராடக்ட் ஒன் இயர் வண்டி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வண்டி அண்ட் டென் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கேஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த தரது தரதுல வாரண்டி வைஸ் பார்க்கும்போது எல்ஜி சூப்பராக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த டயட் மோட் பார்த்தோம் இந்த டயட் மோட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் த்ரீ ஸ்டார் இந்த ஒரு கெப்பாசிட்டியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சேம் இதே எல்ஜி ஒய்ஃபை மாடல் வந்து இருக்குங்க அந்த ஒய்ஃபை மாடல் வந்து என்ன கெப்பாசிட்டிஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஒய்ஃபை மாடல் அது மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒய்ஃபை ஏசி தான் வேணும்னா நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து வாங்கணும் இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்தோம் ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் சர்வீஸ்னு பார்க்கும்போது எந்த பிராண்டுக்கு இந்தியாவில் அதிக சர்வீஸ் சென்டர் இருக்குன்னா எல்ஜி பிராண்டுக்கு தாங்க அதனால இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ ஆஃபர் டைம் என்னால் ஸ்டாக்ஸ் சீக்கிரம் காலியாக சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்